சாய்ராம், என் அன்பு குழந்தையே, இனி அதிர்ஷ்டத்துக்கு மேல் அதிர்ஷ்டம் உனக்கு மட்டும் கிடைக்க போகிறது. மகிழ்ச்சியோடு காத்திரு செல்வமே. நீ நினைத்தது ஆசைப்பட்டது அனைத்துமே நிறைவேறப் போகிறது. வாழ்க்கையில் நடந்த துன்பங்களை நினைத்து கண்கலங்கக்கூடாது. வாழ்க்கை எங்கே போய்விடும்? வாழ்க்கை எங்கேயும் போய்விடாது. இதுவரை நடந்தது எல்லாம் மறந்துவிடு. பழையதை நினைத்து நினைத்து கவலை கொள்ளாதே. இனி உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கப் போவது உறுதி. உனக்கு துணையாக நான் இருக்கும்போது, உன் சாயப்பா நான் இருக்கும்போது நீ எதற்காக பயப்பட வேண்டும்? உன் வாழ்க்கைக்கான வெற்றி இதோ வந்து கொண்டே இருக்கிறது. நிச்சயமாக உனக்கு இனி அதிர்ஷ்டத்துக்கு மேல் அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது. உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறப்போகிறது. அதன் பின்பு நீ நிம்மதியாக வாழலாம். நிம்மதியான வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக இருக்கிறது என்று முதலில் நம்பு. உன் எதிர்காலத்தில் நீ சிறப்பாக வாழ்வாய். அதை என் கண்ணால் நான் பார்க்கத்தான் போகிறேன். சந்தோஷம்தான் எனக்கு மகிழ்ச்சி தரும். உன்னுடைய வழிகள் நிறைந்த வாழ்க்கைக்கு பின்னால் மிகப்பெரிய சாதனையே இருக்குது. உன்னுடைய திறமைக்கான பலன்கள் இனிதான் உனக்கு கிடைக்கப் போகிறது. அதற்கான தருணம் வந்துவிட்டது தங்கமே, அதற்கான தருணம் வந்துவிட்டது. நீ போராடி கொண்டிருக்கும் மிகப்பெரிய பிரச்சனைக்கு ஒரு முடிவை தரப்போகிறேன். உன் மனதை ஒருநிலைப்படுத்து. மனதில் பல துன்பங்களை நினைத்து நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். மன கஷ்டத்திற்கு ஆளாகியிருக்கிறாய். மனதை முதலில் அமைதிப்படுத்து. எந்த பிரச்சனை வந்தாலும் உன்னப்பா நான் பார்த்துக் கொள்கிறேன். செல்வமே, உன் பிரச்சனையில் நினைத்து நினைத்து உன் வாழ்நாள் முழுவதும் உள்ள நிம்மதியை முழுவதுமாக இழந்து கொண்டிருக்கிறாய், தவித்து கொண்டிருக்கிறாய். உன் மனதை ரணப்படுத்தி கொண்டு எரிச்சல் பட்டு வாழ்க்கையை மிகவும் ரணமாக்கி வைத்துள்ளாய். அதை எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் இருண்ட காட்டுக்குள் நுழைந்தது போல திக்கற்று வழி தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய். இதனால் வாழும் வாழ்க்கையே உனக்கு நரகமாக தெரிகிறது. ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அதை விட்டுவிடு தங்கமே. விரும்பாமல் ஏற்றுக்கொள்வது உனக்கு நீயே செய்து கொள்ளும் அநியாயம். அது உனக்கு நீயே வேஷம் போட்டுக் கொள்கிறாய். ஒரு சில நேரத்தில் உனக்கு அது நிம்மதி தராது. மற்றவர்களுக்கும் நிம்மதி இல்லாத சூழலைத்தான் உருவாக்கும். அதை விட்டுவிட்டு நகன்று விடுவது மிகச் சிறந்தது. அமைதியாக போவது தவறில்லை, ஆனால் அந்த அமைதியை ஏற்க முடியாமல் சில பேர் இருப்பார்கள். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, அவரவர் தேவைகளுக்கு மட்டுமே நீ தேடப்படுவாய். செல்வமே, நீ துவண்டு போகும் சமயத்தில் யாருமே துணையில்லையே என்று கலங்கக்கூடாது. உனக்காக ஏதாவது ஒரு உருவில் உன்னுடன் துணையாக நான் வந்து கொண்டேதான் இருப்பேன். எனது அருளால் இன்றோடு உன் துன்பங்கள் விலகி உனது வேண்டுதல் நிறைவேறி உனது குடும்பம் தொழில் நீ நினைத்ததை விட மிகச்சிறப்பாக இருக்கும். எனது ஆசீர்வாதம் என்றும் உனக்கு உண்டு தங்கமே. எண்ணங்கள் தான் நாம் யாராக இருக்கிறோம் என்பதை முடிவு செய்கிறது. எனவே எண்ணத்தை நல்லதாக வைத்துக்கொள் தங்கமே. எதிர்ப்பு இல்லாத இடத்தில் வெற்றி இல்லை. 1000 முறை தோல்வியடைந்தாலும் முயற்சியை மட்டும் நீ கைவிட்டு விடக்கூடாது. ஒருபோதும் கைவிட்டு விடக்கூடாது. எதிரியை வீழ்த்துவது அல்ல வாழ்க்கை, வேண்டியவர்களிடம் தோற்று போவதுதான் வாழ்க்கை. ஆம் செல்லமே, வாழ்க்கையில் நாம் கடக்கும் நிமிடங்கள் மிக அழகானவையாக என எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆம் செல்லமே, வாழ்க்கையில் கடக்கும் நிமிடங்கள் மிக மிக அழகானவை. திரும்பி உணர முடியாத ஒரு அழகிய கனவு. அந்த கனவு நினைத்து பார்க்க எப்படி இருக்க வேண்டும் என்று மட்டும் யோசியேன். ஏன்னா கனவு மிக முக்கியம். ஒருவர் வாழ்க்கையில் கனவுகள் மிக மிக முக்கியம். ஏன்னா அவர் கடந்து வந்த பாதை நீ கண்ட கனவு என்று நினைத்து மகிழ்ச்சியும் நிம்மதியும் அடைகிறாய். அந்த கனவு எளிமையாக இருக்கணும்னா அதற்கேற்ப உன்னை மாற்றிக்கொள். நேரங்களை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ஆனால் கசந்து போன நேரத்தை யோசிப்பதால் நிகழ்கால நேரத்தின் கனவுகளும் கசந்து போய்விடும். அதனால் வாழ்க்கையில் கனவு சூரியனின் உதயத்தின் போது எழுந்த வெளிச்சமாக உன்னிடத்தில் இருக்க வேண்டும். அந்த வெளிச்சத்தின் கதவுகளை நான் உனக்காகவும் உன் குடும்பத்துக்காகவும் நிச்சயமாக நான் திறந்து வைப்பேன் தங்கமே. வாழ்க்கையில் உள்ள என் பிள்ளையான உன் அனைத்து பொறுப்புகளுக்கும் என் பொறுப்புகள். நீ தைரியமாக இரு, பயப்படக்கூடாதே. உன் வாழ்க்கை நல்லபடியாக நேர்கோட்டில் என் கண் பார்வையில் தான் உள்ளது. நீ நிச்சயமாக நல்லபடியாக உயர்வாய் தங்கமே. உனக்கு நிறைய விஷயங்களை நான் அடிக்கடி புரிய வைக்க வேண்டியதாக உள்ளது.
யார் யார் எப்படி உன்னை சுற்றி இருக்கிறார்கள் என்பதை நீ உணராமல் நடந்து கொள்கிறாயே. உன்மேல் உண்மையாக இருக்கும் அன்பானவர்களை ஒருபோதும் காயப்படுத்த நினைக்காதே தங்கமே. அவர்கள் உன்னை சார்ந்து இருக்கிறார்கள் என்று நினைத்து உதாசீனப்படுத்தலாமா? அந்த நிலை உனக்கும் கூட வரலாம் தானே. அதனால் உண்மையில் உயிராய் உள்ளவர்களை ஒருபோதும் காயப்படுத்தக்கூடாது, உதாசீனப்படுத்தக்கூடாது. உனக்கு எல்லாம் நான் நிச்சயம் புரிய வைப்பேன். கொஞ்சம் காத்திரு, உனக்கு எல்லாம் சுபமாகிவிடும். உனக்கான நேரத்தை நான் கொடுப்பேன், வாய்ப்பு தருவேன், தராமல் இருக்க மாட்டேன். அந்த வாய்ப்பை நழுவ விட்டுவிடக்கூடாது என்றுதான் கூறுகிறேன். உனக்கு கஷ்டம் வருகிறது என்றால் அது உன்னை நீ சரி செய்ய உனக்கு கிடைத்த வாய்ப்பு என்று நினைத்து அதை பயன்படுத்திக்கணும். உனக்கு பிரச்சனை தருவது துன்பத்தை அனுபவிக்க அல்ல, இதை நீ நல்லா தெரிஞ்சுக்கணும். அனுபவத்தையும் வாழ்க்கையின் பாடத்தையும் அதன் உண்மையான நிலைப்பாட்டையும் தான் தருகிறது. உனக்கு வெற்றி என்ற கிரீடத்தை உனக்கு சூடும் நேரத்தை எதிர்நோக்கி பொறுமையாக காத்திரு செல்வமே. உன்னட்ட நிறைய நல்ல குணங்கள் இருக்கிறது. ஆனால் சில நேரம் நீ எதிர்கொள்கிற நிகழ்வுகளின் எப்படி நடந்து கொள்ள என்பதை பார்த்துதான் உன்னை சுற்றி இருப்பவர்கள் நீ எப்படி என்று தீர்மானிப்பார்கள். நீ எப்படி என அவர்களுக்கு தெரிந்து கொண்டால் அவர்கள் உன்னிடம் எப்படி வருவார்கள் என்றது நீயே யோசித்துப்பாரேன். அன்போடு வருவார்கள், நம்பி வருவார்கள் தங்கமே. மதிக்கு வேலை கொடுக்கும் இடத்தில் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறாய். அது கூடாது. உன் செயலை மற்றவர்கள் புரிந்து கொள்வார் என்று எதிர்பார்க்காதே. நீ மற்றவர்களை புரிந்து கொண்டுதான் நடக்க வேண்டும். ஒரு ஆரம்பம் இருந்தால் ஒரு முடிவு உண்டுதானே. பிறப்பு உறுதி செய்யப்பட்டால் இறப்பு உறுதி. இதுபோல நமக்கு கிடைத்த இந்த பிறவியை மகிழ்ச்சியோடும் பொறுமையோடும் வாழ கற்றுக்கொள் தங்கமே. வாழும் வரை அருமையாக வாழ்ந்துவிடு. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நொடியையும் வீணாக்காமல் வாழ்ந்துவிடு. நீ செய்கின்ற செயல்கள் நாளை சரித்திரம் படைக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கும் முன் என்னை நினைத்து தொடங்கு. என் நாமத்தை உச்சரி, சாயி சாயி என்று சொல்லு. நிச்சயமாக நான் சுமூகமாக முடித்து வைப்பேன். இந்த மானிட படைப்புகள் அனைத்தும் அற்புதமானவை தங்கமே. நீ பட்ட வேதனை, அவமானம், மனக்கசப்பு, வறுமை, கடந்தொலை எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். நீ செய்த பாவங்கள் தவறுகள் அனைத்தும் என்றோடு ஓடி ஒளிந்து விட்டது. தொட்டது பொன்னாகும் நேரம் வந்துவிட்டது தங்கமே. ஒரு நாளும் நீ கலங்கக்கூடாது. நாட்களை எண்ணிக்கொண்டு இரு. நீ அடுத்தவனுக்கு உதவி செய்யும் நேரம் வந்துவிட்டது. பிரிந்து சென்றவர் கூடும் நேரம் வந்துவிட்டது. என் உதவி நாடி பலர் வரும் நேரம். என் வாக்கு பொய்யாகாது தங்கமே. நீ பெரும் செல்வந்தராக போகிறாய், பெரும் செல்வந்தராக போகிறாய் தங்கமே. உனக்கு வரும் கஷ்டங்களால் அந்த நேரத்தில் மனச்சுமை அதிகமாகத்தான் தெரியும். ஆனால் நீ மனம் தளராது நின்றால் அனைத்தும் வெற்றியாக இருக்கும். உனக்கு கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் கொடுக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் தாண்டி வா தங்கமே, தாண்டி வா. உன்னுள் தைரியம் இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது. பின் ஏன் பயப்படுகிறாய்? பயப்படக்கூடாது தங்கமே, பயப்படக்கூடாது. நிச்சயம் என் பிள்ளைக்கு என் வாக்கினை, என் அருளினை பெற்ற என் பிள்ளைக்கு, என் அறிவுரையை கேட்ட என் பிள்ளைக்கு நிச்சயம் அதிர்ஷ்டத்துக்கு மேல் அதிர்ஷ்டம் இனி கிடைக்கப் போகிறது. நீ வாழ்வில் உன் குடும்பத்தோடு சீரும் சிறப்புமோடு வாழப்போகிறாய். ஆம் செல்லமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும்.